நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். உங்களுடைய அறிவின் ஒளியிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் இருவரும் கவனமுடன் இருந்து இங்கு 64 கலைகளையும் 64 நாட்களிலே முழுமையாக கற்றுக்கொண்டீர்கள். இந்த அளவுக்கு ஆற்றல் சராசரி மாணவர்களிடம் கிடையாது. உண்மையை சொல்ல வேண்டுமானால் நீங்கள் தெய்வ பிறவிகள். இந்த அறிவு தெளிவு கற்பதிலே உள்ள கடமை உணர்வு ஒருவருமே பெறாத ஒன்று. ஆகையினால் நான் விரும்பி உங்களுக்கு வழங்கப் போவது எந்த சாதாரண மாணவனுக்கும் கற்றுத்தராதது. என்றால் இப்போது உங்களுக்கு சில இரகசிய வித்தைகளை சொல்லப் போகிறேன். அதை அசுர வித்தை என்பார்கள். அதை படித்திருப்பதால் அசுரலோகம் அவ்வப்போது தேவலோகத்தை வென்று வருகிறது. இன்னும் சில தெய்வீக வித்தைகள். அதை படிப்பதால் தேவலோகம் தர்மத்தை காத்து கொடிய துஷ்டர்களை நாசப்படுத்துவதில் திறமை பெறுகிறது. ஒரு சில திவ்யாஸ்திரங்களை பயிற்சி தந்து வழங்கப் போகிறேன். அந்த வித்தைகளை கற்க கற்றபடி செலுத்த இரகசிய மந்திரங்கள் நீங்கள் அறிய வேண்டியது. எனக்கு உங்களிடத்தில் பரிபூரணமான நம்பிக்கை. சுயநலமில்லாமல் ஜனங்களின் நலனுக்காக இந்த சக்திகளை பயன்படுத்துவீர்கள். அதற்காக மகத்தான இந்த சக்திகளை கற்பிக்க நான் விருப்பப்படுகிறேன். இறைவனின் விளையாட்டு எனக்கென்ன தெரியும்? கல்வியை வழங்கும் கலைவாணியின் குரல் ஓசை பலமுறை என் இதயத்துக்குள்ளே மிக மிக தெளிவாக கேட்டதுண்டு. ஏ சாந்தி பனி, இத்தகைய சீடர்கள் எத்தனை பிறவி தவம் இருந்தாலும் கிடைப்பார்களா? அவர்களுக்கு உன்னிடம் இருக்கும் அற்புத கலைகளை நீ கற்றுக்கொடு. நீ பெற்றிருக்கும் அரிய வித்தைகளை அந்த திருவடியிலேயே வைத்துவிடு. கற்பிக்க வேண்டியது எதையும் விட்டு வைக்காதே. அப்படியே சமர்ப்பித்து விடு. போதித்தலே ஒரு வகை பூஜை தானே. கற்பிக்க வேண்டியது எதையும் விட்டு வைக்காதே, அப்படியே சமர்ப்பித்து விடு. போதித்தலே ஒரு வகை பூஜை என்றாள். அதுதான் அற்புதமான அனுபவபூர்வமான அரிய தெய்வீக சக்தி மிகுந்த கலைகளை கற்பிக்கப் போகிறேன். இன்று வரை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது உங்கள் வாழ்விலே பயன்பெறுவதாக. சாகா கலைகளில் நீங்கள் பயிற்சி பெற்றீர்கள். இனிமேல் உங்களுக்கு மரணக்கலை கற்றுத்தருவேன். மரணக்கலையா? ஆ, மரணக்கலைதான். இந்த கலையின் வழியே மனிதன் எளிதாகவே முக்தி பெற்றுவிடுகிறான். என்றால் இது முக்தி பெற்று தரும் கலையா? ஆ, முக்தி பெற்று தரும் கலைதான். கற்பதற்கு எளிதான கலை. முக்தியை பெறுவதற்கு இது எளிதா? ஆ, சாஸ்திரங்கள் சொல்லுகிறது மனித பிறவியின் இலக்கு இந்த நான்கு பகுப்பிலே கிடைக்கிறது. தர்ம, அர்த்த, காம, மோட்சம். மனித பிறவி பெற்றவனால் வாழ்வில் இந்த மூன்று மட்டுமே பெற முடிகிறது. அதாவது தர்ம, அர்த்த, காமம். நான்காவது இந்த மூன்றிலும் மேலானது மோட்சம். மோட்சம் பெறுவதென்பது நம் செயல்பாடுகளை பொறுத்தது. முழுமை என்பது
வாழ்வில் மரணக்கலை அறிதல்தான். குருதேவரே, இந்த உன்னத கலை குறித்து எங்களுக்கு விளக்கம் சொல்லி அருள் புரியுங்கள். கேளுங்கள், கேட்டு சிந்தியுங்கள். மரணத் தருவாயில் மனிதனின் மனதில் ஏற்படும் நினைப்புகளை பொறுத்துத்தான் அவனுக்கு இறுதி நிலை உண்டாகிறது. உண்டானதும் மரண சமயத்தில் மனிதனுடைய மனதில் நப்பாசையின் நடமாட்டங்கள், அதை தொடர்ந்து வரும் பேராசைகள், பாசபந்த மோகங்களும் ஏற்படுகிறது. உள்ளாழ்ந்த ஆசைப்படியே அடுத்த பிறவி அமைகிறது. இதே மாதிரி ஜென்ம ஜென்மங்களாக நடைபெற்று முடிவற்று செல்கிறது. ஒரு ஜீவன் மடியும் சமயத்தில் மனதில் எழுகின்ற எல்லா மாயமோக பந்தங்களையும் மறந்து இறைவன் ஸ்ரீஹரியின் நினைப்பிலேயே மனதை நிலைநிறுத்தி மரணத்தை ஏற்றானால் அவன் அந்த நிமிஷத்திலேயே மோட்சமடைந்து விடுகிறான். இதுதான் மரணக்கலை. இதை பயின்று விட்டானால் முக்தி என்பது அவன் கைக்குள்ளே. குருதேவரே, தாம் இந்த கலை குறித்து எளிது என்பதாக சொன்னீர்கள். அவ்வளவு எளிதல்ல இந்த கலை. எந்த மனிதனின் மனதும் தன்னை பற்றிய ஒரு மமதையோடு வாழும்போது வெறும் சுயநலம் ஒன்றில் மட்டுமே கண்ணாயிருந்தால் அவனுக்கு மரணம் வரும்போது திடீரென்று ஸ்ரீஹரியை நினைக்க தோன்றாதே, ஏற்படாதே அந்த எண்ணங்கள்? உண்மைதான் கிருஷ்ணா. தனக்காக வாழ்பவன், தர்மத்தை மறந்து வாழ்பவன், உயிருக்கு போராடும் நேரம் வரும்போது அவனுக்கு ஸ்ரீஹரியின் சிந்தனை ஒருபோதும் வராது. ஆகையினால் இந்த உலகில் ஒரு மனிதன் வாழும்போது முடிகின்ற வரையிலும் தினமும் ஒரு சிறிது நேரமாவது மற்ற பொறுப்புகளையெல்லாம் மறந்து இறைவன் ஸ்ரீஹரியை ஜபித்து அவனுடைய சரணங்களை தியானித்து அவன் லீலைகளை இசைத்து வாழும் வழக்கம் ஏற்பட்டால் அந்த மனிதனுடைய இறுதி நாள் இறைவன் சிந்தனையில் லகிக்க மிக மிக இயல்பாக செயல்படும். இறைவனை நினைக்கத் தெரிந்தால் அந்த நினைவு இதயத்தில் பதிந்தால் பதிந்த நினைவு இறுதியில் நம்மை காக்கும். அவன் அவதாரக் கதைகளை படித்து நினைவில் பதித்து கொண்டால் தேவையற்ற ஆசைகள் நெருங்காது, தூய்மையற்ற எண்ணங்கள் வளராது, மாசற்ற நாம ஜபங்கள் வாய் சொல்ல பக்தியால் கனிந்த உணர்வு பெருகுகின்றது. பெருகி சாகும் சமயத்தில் அவனுக்கு துணை நிற்கிறது. பிரபு, எளியவர் மீது அன்பு கூர்ந்து இப்பொழுது ஸ்ரீஹரியின் மகிமைகளை கூறும் அவதார கதைகளை சொல்ல வேண்டும். உங்கள் வாய்மொழி கதைகள் எங்கள் வாழ்வுக்கு வழிகாட்டும் தீபங்கள். மாணவ மணிகளே, மகிழ்ச்சியுடன் சொல்லுகிறேன். ஏனென்றால் பகவானின் அவதாரக் கதைகள் எத்தனை முறை யார் சொல்லி கேட்டாலும் சொல்லுபவரின் அந்த நல்லோசை தூய பக்தியினை உருவாக்கும். பக்தி வளர்ந்தால் பக்குவம் ஏற்பட்டு நலன் உண்டாகும். முதற்கதையை இப்போது நான் தொடங்கப் போகிறேன். சுவையாக இருக்கும். தரணியின் உயர்வுக்காக மகாபிரபு வராக வடிவம் எடுத்தார். ஒரு சமயம்
இரண்டு பயங்கர அரக்கர்கள், இரண்யாட்சன், இரண்யகசிப்பு, அண்டம் அனைத்தையும் ஆட்டி படைத்து வந்தார்கள். அந்த சகோதரர்கள் தேவர்களை எதிர்த்தார்கள். அவர்கள் இந்த பூமியிலே வேள்விகளை ஆலயங்களை அழித்தார்கள். அரக்கர் தேவர்களுக்கு பயமுண்டாக்க அந்த மாவீரன் இரண்யாட்சன் தன் வலிமையால் தரணியை திருடிச் சென்றான். அவன் அதை சமுத்திரத்தின் அடியில் சென்று மறைத்து வைத்தான். தேவர்கள் அச்சமும் அதிர்ச்சியும் அடைந்து அதிலிருந்து மீள பார்க்கடலுக்கு சென்று பகவான் முன் நின்று முறையிட்டார்கள். அப்போது பகவான் பராக ரூபம் எடுத்து பரமபிதா பிரம்மாவின் மூக்கு வழியாக பிரத்யட்சமானார்.